ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து என்னோடய அண்ணனோட கல்யாணத்துக்கு நான் எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து அப்பா வந்து அதுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா அவன் தேர்ந்து எடுத்துக்கிட்ட வாழ்க்கை அதனால் வந்து நீங்கள் யாரும் வந்து அவனுக்கு எதுவும் வந்து செய்யணும்னு வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீ அப்பா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணனுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாது நம்ம இதில் வந்து நம்ம அண்ணனை வந்து எதுலேயும் விட்டு கொடுத்துடக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க எனக்கு அம்மா சொன்னது தான் வந்து சரியா இருந்தது மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கு வந்து அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை நம்ம வந்து அவரோட கல்யாண விஷயத்துல வந்து எதுவுமே நம்ம செய்யாம இருந்துட்டோம்னா நாளைக்கு இது வந்து அண்ணனோட ஒரு மனதில் வந்து ரொம்ப ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணும் அப்படிங்கிறதுனால நானே வந்து அப்பா சொன்னால் சொல்லட்டும் அது வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அந்த சமயத்தில் வந்து என்ன அண்ணன் வந்து திடீர்னு கால் பண்ணி என்ன சொன்னார்னா கிட்டே பேசணும் வரியா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது காலையில் தான் நம்ம வந்து இருந்து கிளம்பணும் இப்போ ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம் என்ன இப்போ வந்து நம்ம கிட்டே தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்து என்ன விஷயம் என்ன நேரில் தான் பேசணுமா அப்படின்னு கேட்டேன் ஆமாண்டா நேரில் தான் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அவர் வந்து ஏதோ காரணம் இல்லாமல் வந்து நம்மளை வந்து திடீர்னு வந்து கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல மாட்டார் ஏதாவது வந்து விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் எங்கே வரணுன்னு அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கில் தான் இருக்கிறேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உடனே நான் சொன்னேன் ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன் என் வீட்டுக்கு வந்து நம்ம பேசலாமே இந்த விஷயத்த அப்படின்றதுக்கு அங்கே அது சரிப்பட்டு வராது அதனால் வந்து நீங்கள் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எத்தனை மணிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் நாலு மணிக்கு வந்துடுறேன் நான் வேலை விட்டு நாலு மணிக்கு வந்துடறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னோடய வேலை பார்க்குற மூர்த்தி அண்ணன் வந்து கேட்டார் என்ன விஷயம்ப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணன் கல்யாணம்லாம் எப்படி வீட்டில் எல்லோரும் நலமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் சொன்னேன் எல்லாம் நல்லா இருக்காங்க ஒன்றும் இல்லை அண்ணன் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது இப்படி அண்ணன் வந்து திடீர்னு நம்மளை வந்து பேசணும்னு சொல்கிறான என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகத்தோடு தான் நான் போனேன் போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்ன்னா இதை வந்து நான் வீட்டில் அப்பா இருக்கிறப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் பேச முடியாது உனக்கே தெரியும் இது மாதிரி அப்பாவுக்கும் எங்கள் கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அத்தை பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவர் வந்து இந்த மாதிரி சில வரலான்னு தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் அண்ணன் தான் வந்து கல் கல்யாணத்துக்கு வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்னை வந்து போக வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அதுவும் ஒரு நல்லத்துக்கு தான் நீ வந்து நாங்கள் வந்து பார்க்கணும் உன்னை வந்து சந்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்திருக்குப்பா அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழித்து இந்த ஒரு விசேஷத்தில் வந்து உங்களை வந்து உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அத்தை சொன்னாங்க என்னப்பா பண்ணுற என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ கம்பெனியில் வேலை கிடச்சி ஒரு ரெண்டு வருஷமாக வேலை இருக்கேன் சம்பளம் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்துட்டு போனாங்க ஆனால் வந்து என்னோட வந்து ஹஸ்பண்டுக்கும் சரி அதுக்கப்புறம் உங்களோட மாமாவுக்கு யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை தான் ஆனால் வந்து உங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து பேசியிருந்தாங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே சம்மதிச்சிருப்பாங்க கல்யாணமும் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வந்து அவங்களோட காதல் விஷயத்தை எதுவுமே வந்து வீட்டில் சொல்லலை சொல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாவே ஒரு முடிவெடுத்துட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து உங்கள் மாமா வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து உங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க தொழில் ரீதியாக வந்து அவங்களும் பெரிய குடும்பங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விருப்பமாக இருந்திருக்காரு ஆனால் வந்து அம்மா வந்து அதை வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக வந்து அவர் வந்து சம்மதிச்சிருப்பார் அவங்க அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து அவங்க எதுவுமே வந்து சொல்லாமல் வந்து இது பண்ணதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து இவ்வளோ சூழ்நிலைக்கு காரணம் அதனால தான் உங்கள் பாட்டி எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என் பொண்ணை வந்து நான் எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் நான் பார்த்துடணும் என்னோட பொண்ணோட பிள்ளைங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க யாராச்சும் ஊருக்கு வந்து உங்கள் உங்களை ஒரு தடவை வந்து அம்மாவையும் அப்பா உன்னை மூணு பேரையுமே வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எங்கள் சொந்தத்தில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை கேட்டுட்டு தான் வந்து எனக்கு பேரன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நானுமே வந்து அம்மாவை வந்து பார்க்கணும் ஏன்னா அம்மானாலாம் வந்து ரொம்ப வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வீட்டில் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து உங்கள் அம்மா தான் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லிக் கொடுத்தது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அவள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு என்னகிட்ட கூட சொல்லலை இது மாதிரி நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அவரை என்னை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்லலை